தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ
சுமந்ததை நான் மறப்பேனோ தனிமையின் பாதையில் தகப்பனேவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ சுமந்ததை நான் மறப்பேனோ அன்பு இயேசுவே உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி நாங்கள் பல்வேறு கால சூழலிலே தனிமையாக எங்களுக்கென்று யாரும் இல்லை என்ற எண்ணத்தோடு எங்களை தேற்றுவார் யாரும் இல்லை என்ற எண்ணத்தோடும் கவலைகளோடும் வாழ்ந்த தருணங்களிலே உமது தோளிலே எங்களை நீர் சுமந்தீரே அதை நாங்கள் மறக்காமல் இன்று உமக்கு நன்றி சொல்லுகின்றோம் வாழ்க்கையிலே பல்வேறு சோதனைகள் வேதனைகள் மனிதர்களை மட்டுமே நம்பி வாழ்ந்த தருணங்கள் மனிதர்களை நம்பி ஏமாந்த தருணங்கள் வாழ்க்கையிலே ஒரு பிடிப்பு இல்லை என்று வாழ்ந்த தருணங்கள் இப்படி தனிமையிலே வேதனையிலே வாழ்ந்த நேரங்களிலே நீர் எங்களை உமது தோளில் சுமந்தீரே நன்றி இயேசுவே நன்றி நன்றி இயேசுவே உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி எங்களை உமது தோளில் சுமந்து கொள்வதற்காக உமக்கு நன்றி எத்தனை அன்பு என்மேல் எத்தனை பாசம் என்மேல் எத்தனை அன்பு என்மேல் எத்தனை பாசம் என்மேல் இதற்கு ஈடு என்ன தருவேன் நான் 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 இயேசுவே எங்கள் மீது நீர் பொழிந்த பாசம் எங்கள் மீது நீர் காட்டுகின்ற பரிவு இரக்கம் அன்பு இவை அனைத்திற்காகவும் மக்கு நன்றி சொல்லுகின்றோம் நாங்கள் எந்த சூழலில் வாழ்ந்தாலும் கஷ்டத்தில் வாழ்ந்தாலும் வேதனையில் உழன்றாலும் நீர் எங்களுக்கு எல்லா வகையிலும் உம்முடைய அன்பையும் பாசத்தையும் பரிவையும் இரக்கத்தையும் பொழிந்து கொண்டே இருக்கின்றீரே உமக்கு நன்றி நன்றி இயேசுவே நன்றி சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே நான் சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் உம் மார்போடு அணைத்து கொண்டீரே கண்ணீரை கணக்கில் வைத்தீரே எம் கண்ணீரை கணக்கில் வைத்தீரே ஆறுதல் எனக்கு தந்தீரே இயேசுவே ஆறுதல் எமக்கு தந்தீரே வாழ்க்கையிலே நான் சோர்ந்து போன நேரங்கள் மன சோர்வு உடல் சோர்வு எண்ணங்களில் சோர்வு இப்படிப்பட்ட நேரங்களிலெல்லாம் நான் இருக்கிறேன் ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுவதற்கு நான் இருக்கிறேன் உன்னை நான் என் மார்போடு அணைத்து கொள்வேன் என்று இன்று வரை உமது மார்போடு எங்களை அணைத்து கொண்டு வழி நடத்துகின்றீரே அன்பு இயேசுவே உமக்கு நன்றி நாங்கள் வடிக்கின்ற கண்ணீர் குடும்பத்தை நினைத்தும் எங்களுடைய நிலைகளை நினைத்தும் இந்த உலகத்தை நினைத்தும் சமுதாயத்தை நினைத்தும் நாங்கள் வடிக்கின்ற கண்ணீர் எங்கள் மனவேதனையிலும் கஷ்டத்திலும் நாங்கள் வடிக்கின்ற கண்ணீர் அனைத்தையுமே கணக்கில் வைத்தீரே அதற்காக உமக்கு நன்றி கணக்கில் வைத்ததோடு அல்லாமல் எங்களுக்கு ஆறுதலை கொடுத்து கொண்டிருக்கின்றீரே அன்பு இயேசுவே உமக்கு நன்றி உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே
நான் உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே தடுமாறும் வேளையிலெல்லாம் நான் தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே நல்ல தகப்பன் போல சுமந்து சென்றீரே அன்பே இயேசுவே உமக்கு நன்றி நான் உடைந்து போன நேரங்களில் பலருடைய ஏமாற்றத்தினால் நான் உடைந்து போயிருக்கிறேன் குடும்ப சூழலினால் நான் உடைந்து போயிருக்கின்றேன் இப்படிப்பட்ட கொரோனா தொற்று நோய் பரவுகின்ற இந்த காலத்திலே கையில் பணம் இல்லாமல் அடிப்படை தேவைகளை கூட நிவர்த்தி செய்ய முடியாமல் என்ன செய்வது என்று வழி தெரியாமல் நான் உடைந்த நேரங்களிலெல்லாம் எனக்கு அடைக்கலமாகவும் கேடயமாகவும் பாறையாகவும் இருக்கிறீரே உமக்கு நன்றி நன்றி இயேசுவே நன்றி நாங்கள் நம்பிக்கையில் தளர்ச்சி அடைகின்ற நேரங்களிலெல்லாம் கவலைப்படாதே ஒரு நாள் எல்லாம் மாறும் இதுவும் கடந்து போகும் என்ற எண்ணத்தை உருவாக்கி எங்களை இன்று வரை அடைக்கலம் கொடுத்து காத்து வருகின்றீரே அன்பு இயேசுவே உமக்கு நன்றி நான் தடுமாறி இருக்கின்றேன் நம்பிக்கையிலே தடுமாறி இருக்கின்றேன் உண்மையாகவே இந்த இறைவன் இருக்கிறாரா என்று எண்ணத்திலே நான் தடுமாறி இருக்கிறேன் இவர் உண்மையாகவே இருக்கிறார் என்றால் ஏன் இந்த அவல நிலை இன்று வரை மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் ஏழைகள் இன்னும் வருத்தப்படுகிறார்கள் ஏன் இந்த அவல நிலை ஏன் இறைவன் எதுவுமே செய்யாமல் அமைதியாக இருக்கின்றார் என்று நான் என் நம்பிக்கையிலே ஆண்டவரை கேள்வி கேட்டு தடுமாறி இருக்கின்றேன் அப்படி தடுமாறும் நேரங்களிலெல்லாம் ஒரு தகப்பன் போல நல்ல தகப்பன் போல எங்களை நீர் சுமந்து சென்றீரே நன்றி நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே உமக்கு நாங்கள் வாழ்நாள் முழுவதும் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய வரத்தை எங்களுக்கு தருவீர் என்ற நம்பிக்கையோடும் இடம் கேட்கின்றோம் இந்த வரத்தை தாரும் அதற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம் பலர் சாபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே உம் உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே உம் உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே இதற்கு ஈடு என்ன தருவேன் நான் இதற்கு ஈடு என்ன தருவேன் நான் தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ சுமந்ததை நான் மறப்பேனோ நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று தொடக்க நூல் 12:2 ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை எங்களுக்கும் கொடுத்தீரே யாரெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கிறார்களோ அவர்களை நானும் ஆசீர்வதிப்பேன் யாரெல்லாம் உன்னை சபிக்கிறார்களோ அவர்கள் சபிக்கப்படுவார்கள் என்று எங்களுக்கு ஆசீரை கொடுத்தீரே அதற்காக உமக்கு நன்றி என்னை யாரெல்லாம் சபித்து தூற்றுகிறார்களோ எனக்கு எதிராக தீமைகளை நினைத்தார்களோ பில்லி சூனியம் என்று நான் நன்றாக வாழக்கூடாது என்று என் குடும்பம் நன்றாக வாழக்கூடாது என்று யாரெல்லாம் எனக்கு கெட்டனம் நினைத்தார்களோ அவர்களுக்கு முன்னிலையிலே என்னை ஆசீர்வதித்து உயர்த்துகின்றீரே அதற்காக உமக்கு நன்றி இவற்றையெல்லாம் இந்த தீமைகளை எல்லாம் விரட்டி அடித்து சாத்தானின் சோதனைகளை எல்லாம் விரட்டி அடித்து எந்த ஒரு தீங்கும் உன்னை அணுகாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று எத்தனையோ பேர் என்னை சபித்தாலும் ஏளனமாக பேசினாலும் நீர் எங்களுக்காக இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்துகின்றீரே அதற்காக உமக்கு நன்றி இவற்றிற்கெல்லாம் மேலாக நாங்கள் உங்கள் உள்ளத்தில் இருக்கின்றோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு கொடுக்கின்றீரே அதற்காக நன்றி நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி தகப்பனே நன்றி ஆவியானவரே
நீர் எங்களோடு இருந்து வழி நடத்துகின்றீர் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் வாழ செய்கின்றீரே, அதற்காக உமக்கு நன்றி. எங்களை பாதுகாக்கின்ற தெய்வமாக இருக்கின்றீரே, உமக்கு நன்றி. எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும், சோதனையான சூழல்கள் வந்தாலும் எங்களை பாதுகாப்பவராக நீர் இருக்கிறீரே, உமக்கு நன்றி. யூதித்து எழுதிய யூதித்து ஆகமத்திலிருந்து 9:14 நான் உங்களை பாதுகாக்கின்றேன் என்பதை வெளிப்படுத்தி இருக்கின்றேன், அதற்காக உமக்கு நன்றி. நீரே கடவுள் என்றும் எல்லா ஆற்றலும் வலிமையும் கொண்ட கடவுள் என்றும் இஸ்ரேல் இனத்தை பாதுகாப்பவர் உம்மை தவிர வேறு எவரும் இல்லை என்றும் உம் மக்களினம் முழுவதும் அதன் எல்லா குலங்களும் அறிய செய்யும். அறிய செய்தீரே. நீரே கடவுள், நீரே வல்லமையுள்ள தெய்வம், நீரே இஸ்ரேல் மக்களை பாதுகாப்பவர். இன்று வரை எங்களையும் உமது அன்பிலே, இரக்கத்திலே, பரிவிலே, அரவணைப்பிலே பாதுகாக்கின்ற இறைவன், இந்த பாதுகாப்பிற்காக பாதுகாக்கின்ற இறைவனாக நீர் இருக்கின்றீரே, அதற்காக உமக்கு நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி ஆவியானவரே, நன்றி நன்றி நன்றி. எங்கள் வாழ்நாள் முழுவதும் பாதுகாக்கின்ற இறைவனாகிய உமக்கு நன்றி கூறுகின்றோம். அதிலும் இப்பொழுது நாங்கள் இருக்கின்ற இந்த சூழலிலே நீர் எங்களை பாதுகாக்கின்றீர். இந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து எங்களை பாதுகாக்கின்றீர். எல்லா வகையிலும் எங்களை பாதுகாக்கின்றீர், அதற்காக உமக்கு நன்றி. நீர் இருக்கும் வரை, பாதுகாக்கின்ற தெய்வமாகிய நீர் இருக்கும் வரை நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி கொண்டே இருப்போம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நீரே எங்களை வழி நடத்துகின்ற இறைவனாக இருக்கின்றீர். நான் எந்த பாதையில் செல்ல வேண்டும், யாருடன் செல்ல வேண்டும் என்று எங்களுடைய வழியை ஆயத்தப்படுத்தி எங்களுக்கு வழிகாட்டி வழி நடத்துகின்ற தெய்வமாக நீர் இருக்கின்றீர். எங்களுக்கு முன்னே நீர் செல்லுகின்றீர். எங்களை வழி நடத்துகின்ற தெய்வமாக இருக்கின்றதாக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். நன்றி இயேசுவே. எசாயா இறைவாக்கினர் 58:11 நீர் வழிகாட்டுகின்றீர், வழி நடத்துகின்றீர் என்பதை மீண்டும் எங்களுக்கு உணர்த்துவதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார், வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார், உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும், ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். நீ வற்றாத நீரூற்று போல இருப்பாய். இப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதி எங்களுக்கு தந்தீரே இயேசுவே, உமக்கு நன்றி. நீர் வழி நடத்துகின்ற தெய்வமாக பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து இன்று வரை எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நீர் வழி நடத்துகின்ற தெய்வம், வழிகாட்டுகின்ற தெய்வமாக இருக்கின்றீரே, அதற்காக உமக்கு நன்றி. நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எசாயா இறைவாக்கினர் 42:16 மீண்டும் ஒரு முறை நீர் எங்களை வழி நடத்துகின்றீர் என்பதை உணர்த்துகின்றீரே, அதற்காக உமக்கு நன்றி. பார்வையற்றோரை அவர்கள் அறியாத பாதையில் நடத்தி செல்வேன், அவர்கள் பழகாத சாலைகளில் வழி நடத்துவேன், அவர்கள் முன் இருளை ஒளியாக்குவேன், கரடுமுரடான இடங்களை சமதளமாக்குவேன். இவை நான் அவர்களுக்காக செய்ய இருப்பன, நான் அவர்களை கை நெகிழ மாட்டேன். நீர் எங்களை கை நெகிழ மாட்டீர். இந்த வாக்குறுதி எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி. நாங்கள் பல நேரங்களிலே பார்வையற்றவர்களாக இருக்கின்றோம். கண்கள் தெரிந்தும் சுயநலத்தினாலும் பொறாமையினாலும் அடுத்தவர்களை குற்றவாளியாக்க வேண்டும் என்ற எண்ணத்தினாலும் நாங்கள் பார்வை இல்லாதவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். மூட பழக்க வழக்கம், பயம் இவற்றையெல்லாம் முன்னிறுத்தி நாங்கள் பார்வை தெளிவாக தெரிந்தும் பார்வையற்றவர்களாக மாறிக்கொண்டிருந்தாலும் நீர் எங்களை வழி நடத்துகின்றீர். பார்வை இல்லாத எங்களை நீர் வழி நடத்துகின்றீர், அதற்காக உமக்கு நன்றி. உன்னை நான் கை நெகிழ மாட்டேன் என்ற வாக்குறுதியை தந்தீரே அன்பு தகப்பனே, அன்பு இயேசுவே, அன்பு ஆவியானவரே, உமக்கு நன்றி. யோவான் எழுதிய நற்செய்தி 16:13 மீண்டும் ஒரு முறை வழி நடத்துகின்ற இறைவனாக உம்மை வெளிப்படுத்த இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார், வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். ஆவியானவருடைய செயல்பாடுகளினால் எங்களை வழி நடத்துகின்றீரே.
பவுலடியார் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே ஐந்தாவது அதிகாரத்திலே 16-21 வரை உள்ள இறைவசனங்களிலே அவர் சொல்லுகின்ற வார்த்தையில் முக்கியமான வார்த்தை, தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்காதீர்கள். தூய ஆவியின் செயல்பாடு மிக முக்கியமான செயல்பாடு, அதை தடுக்காதீர்கள். அவர் உங்களை உண்மையை நோக்கி வழி நடத்துவார், எனவே நீங்கள் தடுக்காதீர்கள் என்று இறைவன் பவுலடியார் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார். அன்பு இயேசுவே, ஆவியானவரை எங்களுக்கு கொடுத்து இன்று வரை அவருடைய தூண்டுதலிலே எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. வழி நடத்துகின்ற இறைவனாக இருந்து எங்களை வழி நடத்துகின்றீரே, அதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களை நீர் வழி நடத்துவீர் என்ற நம்பிக்கையிலே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். நன்றி இயேசுவே, நன்றி தந்தையே, நன்றி ஆவியானவரே. வழி காட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழி காட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டுகின்ற தெய்வமே உமக்கு நன்றி. எங்களை காப்பாற்றுகின்ற இறைவனாக, தெய்வமாக, இயேசுவாக, ஆவியானவராக, தந்தையாக நீர் இருக்கின்றீரே, அதற்காக உமக்கு நன்றி. திருப்பாடல் 145:19. அவர் தமக்கு அஞ்சி நடப்பவரின் விருப்பத்தை நிறைவேற்றுவார், அவர்களது மன்றாட்டுக்கு செவிசாய்த்து அவர்களை காப்பாற்றுவார். அஞ்சி நடப்போரை நீர் காப்பாற்றுவீர், அஞ்சி நடப்போரின் விருப்பத்தை நீர் நிறைவேற்றுவீர். இந்த நம்பிக்கையையும் இந்த வாக்குறுதியையும் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி தந்தையே. நாங்கள் உமக்கு அஞ்சி நடக்கின்றோம், எங்களை நீர் காப்பாற்றுகின்றீர், கண்டிப்பாக காப்பாற்றுவீர். இந்த நம்பிக்கையை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி, நன்றி இயேசுவே. எரேமியா 39:18. நான் உறுதியாக உன்னை உயிரோடு காப்பாற்றுவேன், உறுதியாக உன்னை நான் உயிரோடு காப்பாற்றுவேன். நீ வாளால் மடிய மாட்டாய், வாளால் மடிய மாட்டாய். உன் உயிரே உனது கொள்ளை பொருளாய் அமையும், ஏனெனில் நீ என்னில் நம்பிக்கை வைத்துள்ளாய் என்கிறார் ஆண்டவர். நீ என் மேல் நம்பிக்கை வைத்திருக்கும் வரை நான் உன்னை காப்பாற்றுவேன், யாரும் உனக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. யோசுவாவிடம் அவர் சொன்ன அதே வார்த்தைகள், எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான், தைரியமாக இரு, யாரும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. அது சாத்தானாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் யாரும் உன்னை நெருங்க முடியாது. நீ என் மேல் நம்பிக்கை வைத்திருந்தால் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்லுகின்ற இறைவன் இதோ நம் முன்னே பிரசன்னமாக இருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசுவே, நாங்களும் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோம், நீர் எங்களை காப்பாற்றி கொண்டிருக்கின்றீர், நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். நன்றி இயேசுவே, நன்றி தந்தையே, நன்றி ஆவியானவரே. சீராக்கின் ஞான நூல் 2:11. ஆண்டவர் பரிவும் இரக்கமும் உள்ளவர், பாவங்களை மன்னிப்பவர், துன்ப வேளையில் காப்பாற்றுகின்றவர், துன்ப வேளையிலே காப்பாற்றுகின்றவர். நமக்கு நம்பிக்கை தளர்ச்சி அடைகின்ற நேரங்கள் துன்ப நேரங்கள், வாழ்க்கையிலே சோர்ந்து போகும் நேரங்களிலே நம்பிக்கை தளர்ச்சி அடைகின்றது, அந்த நேரத்திலே அவர் நம்மை காப்பாற்றுகின்றார். ஏன் ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்ய இருக்கு காத்து கொண்டிருக்கும் பொழுது நான் ஏன் பயப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழும் பொழுது அவர் நம்மை காப்பாற்றுகின்றார். காப்பாற்றுகின்ற இறைவன் இதோ நம் முன்னே, நம்மை எல்லா தீமையிலிருந்தும் காப்பாற்றுகின்ற இறைவன் இதோ நம் முன்னே. நன்றி சொல்லுவோம். திருவெளி பாட நூல் 3:10. மன உறுதி தரும் என் வாக்கை நீ கடைபிடித்தால் மண்ணுலகில் வாழ்வோரை சோதிக்க உலகு அனைத்தின் மீதும் வரவிருக்கும் சோதனை காலத்தில் நான் உன்னை காப்பாற்றுவேன். மன உறுதியோடு தைரியமாக இருந்தால் வரவிருக்கும் சோதனை காலங்களில் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்லுகின்ற இறைவன் இதோ நாம் முன்னே பிரசன்னமாக இருக்கின்றார். இதோ நாம் வாழுகின்ற இந்த காலம் சோதனை காலம். கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு மேலாக நமக்கு எந்த ஒரு ஆதாயமும் இல்லை, மக்கள் வருத்தத்திலும் கஷ்டத்திலும் இருக்கின்றார்கள். இது ஒரு சோதனை காலமாக இருக்கின்றது. இந்த சோதனை காலத்திலே ஆண்டவர் நம்மிடம் சொல்கின்றார், நீ என்னை தேடி வந்தால், என் மீது நம்பிக்கை வைத்திருந்தால், மன உறுதியோடு இருந்தால், நான் சொல்லுகின்ற வாக்கை நீ கடைபிடித்தால் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்லுகின்றார். அவருடைய வாக்கு என்ன? அஞ்சாதே,
நான் கவலைப்படாதே நான் பார்த்துக்கொள்கிறேன் உலக முடிவு வரை நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை நான் கை நெகிழ மாட்டேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் நான் இருக்கிறேன் என்று பல வகைகளிலே அவருடைய வாக்கினை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார் நீ நம்பிக்கையோடு இரு தளர்ச்சி அடையாதே என்று சொல்லிக் கொண்டே இருக்கின்றார் இப்படி அவருடைய வாக்கை கேட்டு தைரியமாக வாழும் பொழுது அவர் நம்மை காப்பாற்றுகின்றார் இவர் நம்மை காப்பாற்றுகின்ற தெய்வம் காப்பாற்றுகின்ற இறைவன் நம் ஆண்டவர் இயேசு இதோ நம் முன்னே பிரசன்னமாக இருக்கின்றார் நம்மை காப்பாற்றுவதற்காக நம்மோடு தங்குவதற்காக நம் உள்ளத்திலே வருவதற்காக ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றார் அவருடைய காத்திருப்புக்காக நன்றி சொல்லுவோம் அவர் நம்மை காப்பாற்றுகின்ற அந்த செயலுக்காக நன்றி சொல்லுவோம் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு இயேசுவே உமக்கு நன்றி எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய வரத்தை எங்களுக்கு தந்தருளும் நாங்கள் உம்மிடம் கேட்கின்ற வரங்கள் இரண்டே இரண்டு நாங்கள் உம்மிடம் செல்வாக்கு வேண்டும் பணம் வேண்டும் என்று நாங்கள் உம்மிடம் கேட்கவில்லை எங்களுக்கு தேவையான இரண்டு வரங்கள் ஒன்று எங்களுடைய நம்பிக்கையை அதிகமாக்கும் அன்று அப்போஸ்தலர்கள் உம்மிடம் வேண்டியதை போல இன்று நாங்களும் உம்மிடம் வேண்டுகின்றோம் உம்முடைய பிரசன்னத்திலே உம்முடைய பாதத்தை பிடித்து கெஞ்சி நாங்களும் உம்மிடம் கேட்கின்றோம் எங்களுடைய நம்பிக்கையை அதிகமாக்கும் அன்பு இயேசுவே எங்களுடைய நம்பிக்கையை அதிகமாக்கும் எல்லா சூழலிலும் துன்ப வேளையிலும் கஷ்டத்திலும் வேதனையிலும் எங்களுடைய நம்பிக்கையை மட்டும் அதிகமாக்கும் எங்களுக்கு பணம் தேவையில்லை உமக்கு தெரியும் எங்களுக்கு என்ன தேவை என்று அதனால் நீர் எங்களுக்கு தருவீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் உம் பாதத்திலே வைத்து மன்றாடுகின்ற ஒரு முக்கியமான வரம் எங்களுடைய நம்பிக்கையை அதிகமாக்கும் இரண்டாவதாக எல்லா சூழலிலும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லக்கூடிய அந்த வரத்தை எங்களுக்கு தந்தருளும் அந்த மன பக்குவத்தை எங்களுக்கு தந்தருளும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் எல்லா சூழலிலும் நன்றி சொல்லக்கூடிய மன பக்குவம் எங்களுக்கு வர வேண்டும் என்றால் எல்லாமே இறைவனுடைய திருவுளம் இதுவும் கடந்து போகும் என்ற எண்ணம் எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் இந்த இரண்டு வரங்களையும் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் முன்னே பிரசன்னமாயிருக்கின்ற காப்பாற்றுகின்ற வழி நடத்துகின்ற பாதுகாக்கின்ற தெய்வமாக உம்மை பார்த்து நாங்கள் மன்றாடுகின்றோம் எங்கள் வேண்டுதல்களை கேட்டு எங்களுக்கு உமது ஆசிரை தந்தருளுமாறு உம்மிடம் வேண்டுகின்றோம் ஆமென். துயரின் வருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தும் திணி மறைந்த முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக விசுவாசத்தின் உதவி பெறுக பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார் அவர்கள்
தந்து அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமேலெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் ஏதோவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமே. இத்திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கும் ரூபி நிர்மலா அன்பரசி பிறந்தநாள் நன்றியாக, குடும்பத்திற்கு இறை ஆசீர் வேண்டி லிஜோ மைக்ளின் நன்றியாக, குடும்ப கருத்துக்கள் நிறைவேற மகள் எல்மா லிசிடா, மகன் லெவின் ஜோடஸ் உடல் உள்ள நலம் வேண்டி இறை ஆசீர் வேண்டி, மேரி நல்ல உடல் உள்ள நலம் வேண்டி அமைதி வேண்டி, தோம்னிக் குடும்ப நன்றியாக இறை ஆசீர் வேண்டி, லூர்து மேரி குடும்பத்தில் உள்ளவர்கள் உடல் உள்ள நலம் வேண்டி தொழில் முன்னேற்றமடைய, செபஸ்தியான் கேத்தரின் இயேசுவின் திருஹயத்துக்கு நன்றியாகவும் இறையாசீர் வேண்டி, சான்சியா பிறந்தநாள் நன்றியாக பிளஸ் ஒன் தேர்வில் நல்ல முறையில் படிக்க இறையாசீர் வேண்டி, மைக்கேல் ரெமிஜியஸ் ஆண்டனி ஜோஸ்பின் மல்லிகா ஆரோக்கிய இந்திரா கிரிஃபின் சான்சியா ஜெசிகா டயானா தாமஸ் தேவசகாயம் ஷேனன் தன்யா நன்றியாக இறையாசீர் வேண்டி, அம்புரோஸ் குடும்ப நன்றியாக நினைத்த காரியங்கள் நிறைவேற, ரோஸ் குடும்ப நன்றியாக இறையாசீர் வேண்டி, கிறிஸ்டி திருமணம் நல்ல முறையில் நடைபெற சலே தொழிலை ஆசிர்வதிக்க, ஜான் கெனடி டாரத்தி குடும்ப நன்றியாக, குடும்ப கருத்துக்கள் நிறைவேற குடும்ப சமாதானம் வேண்டி, பிள்ளைகள் ஞானம் பக்தி அறிவில் வளர சேவியர் செல்லா குடும்ப நன்றியாக இறையாசிர் வேண்டி, இன்ஃபென்சியா பிறந்தநாள் நன்றியாக தேர்வில் வெற்றி பெற வேண்டி, அலெக்ஸ் பூபதி ஜான்தாக் மேரி திருஹிருத ஆண்டவர் லூர்தனி வழியாக செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும், ஜான்பால் செங்கோல் கிறிஸ்டினா நன்றியாக, ஆனந்த் இன்ஃபன்ட் சேவியர் டேவிட் ஆனந்த் மகாராஜா இறை விருப்பப்படி இறையாசீர் வேண்டி எதிர்காலம் சிறப்படைய, மற்றும் ஆண்மை இலைப்பாற்றிக்காக சின்னம்மாள் சலேத் விசுவாசம் அடைக்கலம் சவரியம்மாள் வியாகுளம் மரியதாஸ் அமல டெக்லஸ் ராஜா மரிய செல்வம் மிக்கேலம்மாள் சூசை மாணிக்கம் ரோசாரி மரியத்தங்கம் சுவக்கீன் சம்பூரணம் மரிய பிரகாசம் ஜெயசீலி 40வது நாள் நினைவு அந்தோணிசாமி ஸ்டீபன்துரை ஜெயமேரி புஷ்பம் செபஸ்தியா பாக்கியத்தம்மாள் இருதயசாமி அம்மு மிக்கேல் செல்வராஜ் ராபர்ட் கெனடி விசுவாசம்மாள் திருத்துவராஜ் தங்கம்மாள் சிந்தாத்திரை பீட்டர் மற்றும் யாரும் இணையாத ஆன்மாக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறைவாழ்வை நாம் காணுவோம் அன்பை
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினரே, இன்று மாதத்தின் முதல் வெள்ளி. நம் ஆண்டவர் இயேசு நம் மீது கொண்டிருக்கின்ற பரிவையும் இரக்கத்தையும் பாசத்தையும் அன்பையும் நினைவு கூறுகின்ற நாள். இந்த நாளிலே அவருடைய இதயத்தை நாம் புரிந்து கொண்டு, நான் உங்களுக்காக என் இதயத்தை திறந்து அவளோடு காத்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, நாம் நம்முடைய வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொண்டு அவருடைய திறந்த இதயத்தை புரிந்து கொண்டு அவரை போல இந்த உலகத்தில் வாழ நாம் வர வேண்டி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். நம்முடைய தவறுகள், குற்றங்கள், குறைகள், பாவங்களை இவற்றை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய அன்பையும் இரக்கத்தையும் புரிந்து கொள்ளாமல் அவருக்கு எதிராக நாம் செய்த தவறுகள், தெரிந்தும் தெரியாமலும் பிறர் சொன்னார்கள் என்பதற்காகவும், நம்பிக்கையில் தளர்ச்சி அடைந்த தருணங்களில் ஆண்டவரை கேள்வி கேட்டும் பல தவறுகளை நாம் செய்திருப்போம். இந்த தவறுகளை ஏற்றுக்கொள்வோம், மனம் அருந்துவோம், மன்னிப்பு கேட்போம், இந்த திருப்பலியிலே தகுதியான முறையில் பங்கேற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும், சகோதர சகோதரிகளே உங்களிடமும், நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இறைவா, உமது இரக்கத்துக்கு அளவே இல்லை. உமது நன்மையின் கருவூலமும் எல்லையற்றது. உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை கனிவுடன் அதிகரிக்க செய்தருளும். இவ்வாறு உமது பேரன்பால் நாங்கள் படைக்கப்பட்டுள்ளதையும் இரத்தத்தால் மீட்கப்பட்டுள்ளதையும் தூய ஆவியாரால் புதுப்பிறப்பு அடைந்துள்ளதையும் நாங்கள் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
இறைவாக்கினர் நாகும் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறைவசனங்கள் 15 மற்றும் அதிகாரம் 2 1 முதல் 3 மற்றும் 6 முதல் 7 இறைவாக்கினர் நாகும் நூலிலிருந்து வாசகம் வெற்றி வெற்றி என்று முழங்கி நற்செய்தி அறிவிப்பவனின் கால்கள் மலைகளின் மேல் தென்படுகின்றன யூதாவே உம் திருவிழாக்களை கொண்டாடு உன் பொருத்தனைகளை நிறைவேற்று ஏனெனில் தீயவன் உன் நடுவில் இனி வரவே மாட்டான் அவன் முற்றிலும் அழிந்து விட்டான் இஸ்ரேலின் மேன்மை போலவே யாக்கோபின் மேன்மையை ஆண்டவர் மீண்டும் நிலைநாட்டுகின்றார் கொள்ளைக்காரர்கள் அவர்களை கொள்ளையடித்தனர் அவர்களின் திராட்சை கொடிகளையும் அழித்து போட்டனர் இரத்தக்கடை படிந்திருந்த நகருக்கு ஐயோ கேடு அங்கு நிறைந்திருப்பது எல்லாம் பொய்களும் கொள்ளை பொருளுமே சூறையாடலுக்கு முடிவே இல்லை சாட்டையடிகளின் ஓசை சக்கரங்களின் கிரிச்சிடும் ஒளி தாவி பாயும் புறவிகள் உருண்டோடும் தேர்கள் குதிரை வீரர்கள் பாய்ந்து தாக்குகின்றனர் வால் மின்னுகின்றது ஈட்டி பளபளக்கின்றது வெட்டுண்டவர்கள் கூட்டமாய் கிடக்கின்றனர் பிணங்கள் குவிந்து கிடக்கின்றன செத்தவர்களுக்கு கணக்கே இல்லை அந்த பிணங்கள் மேல் மனிதர் இடறி விழுகின்றனர் அருவறுப்பானவற்றை உன் மீது எறிவேன் உன்னை இகழ்ச்சியுடன் நடத்தி பகடி பொருள் ஆக்குவேன் உன்னை நோக்குவோர் எல்லாரும் உன்னிடமிருந்து பின்வாங்கி நினிவே பாலாய்ப்போனது அவர்களுக்காக புலம்புவோர் யாரேனும் உண்டோ என்று சொல்வார்கள் உன்னை தேற்றுவோரை எங்கே தேடுவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி கொள்பவரும் நானே உயிரளிப்பவரும் நானே கொள்பவரும் நானே உயிரளிப்பவரும் நானே அவர்களது அழிவுநாள் அண்மையில் உள்ளது அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன ஆண்டவரே அவர் மக்களுக்கு தீர்ப்பிடுவார் அவர் தம் ஊழியர்களுக்காக அவர் மனம் இறங்கி விடுவார் பல்லவி கொல்பவரும் நானே உயிரளிப்பவரும் நானே நானே இருக்கிறவர் என்னை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பதே இப்பொழுது உணர்ந்து கொள்ளுங்கள் கொல்பவரும் நானே உயிரளிப்பவரும் நானே காயப்படுத்துபவரும் நானே குணமாக்குபவரும் நானே பல்லவி கொல்பவரும் நானே உயிரளிப்பவரும் நானே மின்னும் என் வாளை நான் நீட்டி நீதி தீர்ப்பை என் கையில் எடுக்கும்போது என் பகைவரை பழி வாங்கி என்னை பகைப்பவருக்கு பதிலடி கொடுப்பேன் பல்லவி கொல்பவரும் நானே உயிரளிப்பவரும் நானே துன்பப்படுத்துவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்திகளிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 24 முதல் 28 வரை
அக்காலத்தில் இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்கிற எவரும் வாழ்வடைவர். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வான தூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாகமாட்டார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தூய மக்களினுமே, இன்றைய நாள் முதல் வெள்ளி, ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் நினைவு கூறுகின்றோம். இந்த நாளிலே ஆண்டவர் பதிலுரை பாடல் வழியாக நம்மிடம் சொல்வது, கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. இது நம்மை பயமுறுத்துவதற்காக ஆண்டவர் சொல்லவில்லை. மாறாக, என்னிடம் எல்லா அதிகாரமும் உண்டு, நான் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும், ஆனால் நான் உங்களை கொல்லப்போவதில்லை, நீங்கள் மனமாற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக பல சிக்கல்களையும் வேதனைகளையும் நீங்கள் அனுபவித்து என்னிடம் திரும்பி வர வைப்பேன், நான் உங்களை அவ்வளவு சுலபமாக கொன்றுவிட மாட்டேன் என்று சொல்பவர்தான் நம் இறைவன். கொள்வதற்கு அதிகாரம் இருந்தாலும் அதை பயன்படுத்தாமல் நம்மை வாழ வைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நம் ஆண்டவரின் அன்பு, இதை நாம் எதை வைத்தும் அளவிட முடியாது. மிகப்பெரிய பேரன்பு. இந்த அன்பிற்காக நாம் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே அவர் மீண்டும் நம்மிடம் சொல்லுவது, நீங்கள் இதை இதையெல்லாம் செய்ய வேண்டும். ஆனால் அவர் ஆரம்பத்திலே ஒரு வார்த்தையை வைத்து நம்மிடம் சொல்கின்றார், என்னை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இயேசுவினுடைய விருப்பம் அனைவரும் அவரை பின்பற்ற வேண்டும் என்பது. இருந்தாலும் அந்த விருப்பம் முழுவதுமாக நிறைவேறியே ஆக வேண்டும் என்ற பிடிவாதத்தில் இறைவன் இல்லை. ஏனென்றால் அவர் சொல்லுகின்ற வார்த்தை, என்னை பின்பற்ற விரும்பும் ஒவ்வொருவரும் நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். என்னை பின்பற்ற வேண்டும் என்றால் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களிடம் சொல்லிவிடுகின்றேன். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக என்னை பின்பற்றியே ஆக வேண்டும் என்று உங்களை நான் அந்த ஒரு நிலைக்கு இட்டு செல்ல மாட்டேன். நீங்களாக முடிவு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் விரும்பினால் இதை செய்து என்னை பின்பற்றுங்கள். உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் எப்பொழுது விருப்பம் வருகிறதோ அப்பொழுது நீங்கள் இதை செய்யுங்கள் என்று இறைவன் நம்மிடம் சொல்லுகின்றார். அவர் சொல்லுகின்ற அந்த படிப்பினைகள் என்னென்ன? முதலிலே, நீங்கள் தன்னலம் துறந்து என்னை பின்பற்ற விரும்பும் ஒவ்வொருவரும் தன்னலம் துறந்து பின்பற்ற வேண்டும். அது முடியாத ஒரு செயல். ஏனென்றால் சுயநலம், தன்னலம், இந்த ஒரு வட்டத்திற்குள் தான் இந்த உலகம் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த உலகம் போவதுபடி நான் வாழ்ந்தால்தான் இந்த உலகத்தில் நான் எப்படியாவது வாழ்ந்துவிட முடியும். இந்த தன்னலத்தை தூக்கி எறிந்துவிட்டு நான் பொதுநலம் என்று வந்துவிட்டேன் என்றால் என் குடும்பத்திலே பிரச்சனைகள் வரும். என் குடும்பத்தை யார் பார்த்து கொள்வது? இப்படி ஒரு தன்னலமும் இருக்கின்றது. இந்த தன்னலத்தை துறந்து அது வர முடியுமா என்பது நம்முடைய வாழ்க்கையை பொறுத்து. இப்பொழுது இருக்கும் காலகட்டத்திலே கொரோனா தொற்று நோய் பரவுகிறது 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 என்று சொல்லுகிறார்கள். ஆனால் மக்கள் எல்லாம் இப்பொழுதுதான் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள், இது ஒரு நாடகம் என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். இப்படி கொரோனா தொற்று நோய் பரவுகிறது, அதற்காக ஒரு சில வழிமுறைகள் மேற்கொள்ளப்படுகிறது என்றெல்லாம் சொல்லும் பொழுது, இன்னும் ஆழமாக ஆராய்ந்து பார்த்தால் அதிலும் ஒரு சிலருடைய தன்னலம் மறைந்திருக்கின்றது, சுயநலம் மறைந்திருக்கின்றது.
இந்த கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு நீங்கள் மருத்துவமனைக்கு சென்றால் அதை நீங்கள் கண்டுபிடித்து அதற்குரிய மருந்துகளை நீங்கள் உட்கொள்வதற்கே 500,000 ரூபாய் செலவு செய்ய வேண்டும். இது ஒரு வியாபார நோக்கோடு சென்று கொண்டிருக்கிறது. இதிலும் ஒரு சிலருடைய தன்னலம் மறைந்திருக்கின்றது. எல்லா வகையிலும் தன்னலம் ஒளிந்து கொண்டிருக்கின்ற இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே நாம் வாழுகின்ற வாழ்க்கையிலே இறைவன் நம்மிடம் சொல்வது தன்னலம் துறந்து வர வேண்டும். முடியுமா? அதனால்தான் அவர் சொல்கின்றார், விருப்பம் இருந்தால் என்னை பின்பற்ற உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தன்னலம் துறந்து என்ற வார்த்தையை அவர் முன்வைக்கின்றார். இது அவ்வளவு சுலபம் அல்ல. ஏனென்றால் நாம் வாழுகின்ற சூழல் அப்படி. ஆனால் நம் ஆண்டவர் இயேசு நம்முடைய பிரிவினை சகோதரர்கள் சொல்வது போல அவர் சொல்லவில்லை, நீ இதை செய்யவில்லை என்றால் செத்து போவாய், இதை செய்யவில்லை என்றால் நீ நரகத்திற்கு போவாய் என்று ஆண்டவர் நம்மை பயமுறுத்தவில்லை. உனக்கு விருப்பம் இருந்தால் தன்னலம் துறந்து என்னை பின்பற்று. இரண்டாவதான படிப்பினை அவர் சொல்வது, உங்களுடைய சிலுவையை நீங்களே தூக்கி கொண்டு. இதுவும் உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து, விரும்பினால், நீங்கள் விரும்பினால். ஆனால் இப்பொழுது நாம் வாழுகின்ற காலகட்டத்திலே நம்முடைய சிலுவையை நாம் சுமக்கின்றோமா என்று யோசித்து பார்த்தால் பல நேரங்களில் அது முடியாத காரியம். அப்படி சுமந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. எனவே எனக்கு எது சுகமான சிலுவையாக தெரிகிறதோ அதை நான் சுமந்து கொள்கின்றேன். எது எனக்கு பலுவான சுமையாக தெரிகிறதோ சிலுவையாக தெரிகிறதோ அதை நான் ஏற்றுக்கொள்ள நான் விரும்பவில்லை, அதற்கு நான் தயாராகவும் இல்லை. அதை வேறு யார் முதுகிலாவது நான் வைத்து விடுகிறேன் என்ற எண்ணத்தில் தான் இந்த உலகம் சென்று கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே உன்னுடைய சிலுவையை நீயே சுமந்து கொண்டு வர வேண்டும் என்று இயேசு சொல்லுகின்றார். அதுவும் விரும்பினால். நீ சுமந்து வந்தால் சுமந்து வா, சுமந்து வரவில்லை என்றால் எப்பொழுது உன்னால் சுமக்க முடியுமோ அப்பொழுது சுமக்க ஆரம்பி என்று இறைவன் நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கின்றார். அந்த விருப்பத்தை நம் கையில் விட்டு விடுகின்றார். இதையும் தாண்டி எவர் ஒருவர் தன்னுடைய உயிரை காத்துக்கொள்ள விரும்புகிறாரோ அதை இழந்து விடுவார் என்ற வார்த்தையை முன்வைக்கின்றார். நம்மை பயமுறுத்துவது போன்ற ஒரு வார்த்தை. உயிரை காத்துக்கொள்ள விரும்பினால் அதை நீ இழந்து விடுவாய் என்று பயமுறுத்துகின்ற ஒரு வார்த்தையாக அமைகின்றது. எவர் ஒருவர் என் பொருட்டு தன்னையே அழித்துக் கொள்கிறாரோ அவர் வாழ்வடைவார் என்ற வார்த்தையும் வைக்கின்றார். இப்பொழுது இருக்கும் காலகட்டத்திலே நம்முடைய மக்களுக்கு, தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினருக்கு நிறைய கேள்விகள். என்னிடம் நிறைய பேர் அந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஃபாதர், ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வரலன்னா சாவான பாவம்னு சொன்னீங்க, 4 மாதமாக பூசைக்கு வரல, சாவான பாவமா? பாவ சங்கீர்த்தனம் செய்யலைன்னா தப்புங்கிறீங்க, பாவ சங்கீர்த்தனம் செய்யவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள்லாம் சேர்ந்து எங்களை ஏமாத்துறீங்களா? நாங்கள் யாரை ஏமாற்றி என்ன செய்ய போகின்றோம்? இப்படியெல்லாம் கேள்விகள் வருகிறது. இதுவரைக்கும் 4 மாதங்கள் 5 மாதங்களாக ஒன்றுமே செய்யவில்லை இந்த கடவுள், இனிமேல் நாங்கள் கோயிலுக்கு வந்து என்ன பிரயோஜனம்? நான் இனிமேல் கோயிலுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, இப்போ எப்படி போகுதோ அதே மாதிரி நானும் போயிடுறேன் என்று சொல்பவர்களும் உண்டு இருக்கிறார்கள். என்னிடம் பேசியவர்களும் உண்டு. இவர்களிடம் நம்பிக்கை என்பது இதுதான் என்பதை எப்படி வெளிப்படுத்துவது? இவர்களை பொறுத்தவரை கடவுள் இல்லை என்றாலும் நான் வாழ்ந்து விட முடியும், எனக்கு தேவை பணம், நான் வாழ்ந்து விடுவேன் என்று நம்முடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர்கள், திருமுழுக்கு பெற்றவர்களும் இப்படிப்பட்ட கேள்விகளை முன்வைக்கின்றார்கள். நம்பிக்கை தளர்ச்சி அடைகின்றது. ஆனால் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும், இது இதற்கும் இப்பொழுது நடக்கின்ற நிகழ்வுகளுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை. இது மனிதர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக இன்னும் இதை பெரிதாக்கி கொண்டே இருக்கிறார்கள். இதை மனிதர்கள் புரிந்து கொள்வதில்லை. எதற்கெடுத்தாலும் ஆண்டவரையே குற்றம் சொல்வது. இப்பொழுது ஆண்டவர் சொல்கின்றார், என் பொருட்டு எல்லாவற்றையும் இழந்து விட்டால் நீங்கள் வாழ்வடைவீர்கள் என்று சொல்லுகின்றார். நான் ஏன் அவர் பொருட்டு எல்லாவற்றையும் இழக்க வேண்டும்? அவர் இல்லாமலேயே நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நான் ஏன் இழக்க வேண்டும் என்ற கேள்வியோடு பலரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கும் இறைவன் சொல்லுகின்றார், இதுவும் நீங்கள் விரும்பினால் நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நான் முக்கியமா, அல்லது இப்பொழுது உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்து கொண்டிருக்கின்ற பணமும் செல்வாக்கும் முக்கியமா, எது முக்கியம் என்று நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று இந்த விருப்பத்தை நம் கையில் வைக்கின்றார். இதுதான் நம் இறைவன். யாரையும் அவர் பயமுறுத்தவில்லை, யாரிடமும் அவர் கட்டளையிடவில்லை. அவரிட்ட கட்டளை 2 அன்பு கட்டளைகள், அவ்வளவுதான். வேறு யாரையும் அவர் வற்புறுத்தவில்லை, நீ கண்டிப்பாக மாறியே ஆக வேண்டும், இல்லை என்றால் செத்து விடுவாய் என்று அவர் வற்புறுத்தவில்லை.
இதை நாமும் செய்யக்கூடாது. நாமும் எந்த ஒரு சகோதர சகோதரியிடம் சென்று நீ கிறிஸ்தவனாக மாறவில்லை என்றால் நீ அழிந்து விடுவாய் என்று நாம் சொல்லக்கூடாது. நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் என்னவென்றால் மத மாற்றம் அல்ல, மனமாற்றம். இதுதான் இறைவன் நமக்கு சொல்வது. இதுதான் பரிவும் இரக்கமும் அன்பும் பாசமும் நிறைந்த இறைவன் நமக்கு சொல்வது. இவற்றையெல்லாம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். இதையெல்லாம் தாண்டி இன்னும் நீங்கள் தன்னலத்தை துறக்காமல் நான் வாழ்ந்தால் போதும் என்று வாழ்ந்து கொண்டிருந்தால் நீங்களே தேர்வு செய்து கொள்ளுங்கள். எது உங்களுக்கு விருப்பமோ அதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று இறைவன் விட்டுவிடுகின்றார். ஆனால் அப்படியே கைவிட்டு விடவில்லை. நீங்கள் விரும்பும் வரை நான் இதை சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஒரு காலத்தில் இதை தவிர வேறு வழி இல்லை என்ற சூழல் வரும் பொழுது நான் உங்களை அப்படியே என்பால் ஈர்த்து கொள்வேன் என்று காத்து கொண்டிருக்கின்றார். இந்த வருடம் தொடக்கத்திலேயே எனக்கு பலரும் சொன்னது, நானும் பலரிடம் சொல்லிக் கொண்டிருப்பது இதுதான். இந்த வருடம் இறை வார்த்தைக்கான பஞ்சம் ஏற்படுகின்ற வருடம். இந்த வருடத்திலிருந்து இறை வார்த்தைக்கான பஞ்சம் தொடங்க ஆரம்பிக்கின்றது. யாராவது இறை வார்த்தையை கொடுக்க மாட்டார்களா என்று அனைவரும் ஏங்கி தவிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த பஞ்சம் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்றால் அவர் சொல்வதை நாம் கேட்க வேண்டும். அவர் நமக்கு சுதந்திரத்தை கொடுக்கின்றார், விருப்பமானால் என்று. இதுதான் பரிவு, இதுதான் இரக்கம். நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய பிள்ளைகளும் பெற்றோர்கள் வருத்தப்படுவது அதுதான். என்ன சொன்னாலும் என் புள்ள கேட்க மாட்டேங்கிறான், அவங்க கூட சேராதரானா அவங்க கூட தான் சேர்றான், நான் ஒரு நல்ல வழியை காட்டினா இந்த வழி எனக்கு தேவையில்லைன்னு பிடிவாதமாக அவன் கெட்ட வழியிலேயே போகிறான். நம்ம சொல்லி கொண்டு தான் இருக்க முடியும், அடித்து திருத்தவா முடியும் என்ற ஒரு சூழல் வந்து விடுகிறது. அப்படி இருக்கின்ற சூழலிலே கடவுள் பார்த்து கொண்டிருக்கின்றார். அவர் ஒரு நாள் நல்லதொரு அனுபவத்தை கொடுத்து தன்பால் ஈர்த்து கொள்வார். அவர் யாரையும் சபிப்பதில்லை, யாருக்கும் கட்டளையிடுவதில்லை, யாரையும் கொள்வதில்லை. எல்லோரும் வாழ வேண்டும் என்று விரும்புகின்ற இறைவன். இப்படிப்பட்ட இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நமக்கு மன தைரியம் உண்டா? தன்னலத்தை துறக்க முடியுமா? தன்னலத்தை சுயநலத்தை தூக்கி எறிய முடியுமா? நம்முடைய சிலுவையை நாமே சுமந்து வர முடியுமா? மூன்றாவதாக, அவர் பொருட்டு எல்லாவற்றையும் இழப்பதற்கு நாம் தயாரா? இந்த மூன்றையும் நாமே தேர்ந்து கொள்வோம், நாமே முடிவு செய்வோம். அதுவரை இறைவன் காத்திருப்பார். காத்திருக்கின்ற இறைவன் நமக்கு மன தைரியத்தையும் பக்குவத்தையும் தர வேண்டும் என்று நம்முடைய தேவைகளை முன்னிறுத்தி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். நாம் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவோம், அவர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். என்னை உமக்களித்தேன், உந்தன் அன்பை சுவைத்தேன், என்னையே நம்புவித்தேன், இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உண்மையே மக்களித்தான், கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உண்மையே மக்களித்தான். மனிதவதாரம் உண்மையே தந்தது, மனிதவதாரம் உண்மையே தந்தது, என்னை நிறைவாக்கிடவே, உன்னோடு வாழ்கிடவே. இறைவனின் உரிமை சொத்தான மக்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி இல்லாமல் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையனத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே உமத திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமத ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனிலும் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோ. அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவி நின்று உயிர்த்தெழ செய்தீ. ஆகவே நாங்கள் வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தே தியாக்களித்து கொண்டாடி முடிவின்றி பாடுவதாவது. யவர் தூயவர் தூயவர் வான் படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் உமது மாட்சியா நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இரப்பினை அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இரப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் அந்தோணி பாப்புசாமி எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரையும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து யாரும் நினையாத ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திரு தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது திருமுழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், என்னை பின்பற்ற நீங்கள் விரும்பினால் என்று முடிவு எடுப்பதற்கான சுதந்திரத்தை நம்மிடம் கொடுத்து அதற்காக ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்ற உண்மையாகவே உயிர்த்தெழுந்த இறைவன். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
தேவன் விரும்புகின்ற மகிழ்ச்சியை எப்பொழுதும் வாழ்க்கையில் பெற்றுக் கொண்டு வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அருணயமே உங்கள் ஆசியும் மரளும் சேர்ந்து எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. சோவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருணயமே உங்கள் ஆசியும் மரளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறக்கம் உண்டு இறைவனுக்கு அந்த இதயத்தில் இறக்கம் உண்டு. எங்கும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் பாலும் உண்டு. எங்கும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் இருதயமேடும் அருள்மயமே உங்கள் நாசியும் எங்கள் ஆனந்தம் இல்லை பெருமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே. கிறிஸ்து ராஜா வாழ்க, அவருடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க, மரியே வாழ்க.